அன்பு நண்பர்களே, எல்லாரும் நலமோடும் வளமோடும் வாழ வாழ்த்துகிறேன். அந்த காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த குருவிகளினுடைய சத்தத்திலையும் மெல்லிய தென்றல் காற்று என்னுடைய தேகத்தை தட்டி எழுப்பினது போல ஒரு உணர்வோட நான் அந்த காலை வேலையை ஆரம்பித்தேன். வெளியில் என்னுடைய அறைக்கு வெளியில் ஓடி வந்து பார்த்தேன். ஏன்னா நான் தினமும் வளர்க்கிற அந்த செடிகள் எப்படி இருக்குது அப்படின்றதை பார்ப்பதற்காக வெளியில் வந்தேன். முந்தின நாள் பெய்த பலத்த காற்று மழையில் எல்லாம் கீழே விழுந்து ஒரு சில மண் தொட்டிகள்லாம் உடைஞ்சு கிடந்தது. எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார், இந்த மண் பானைகள்லாம் செய்யக்கூடிய நண்பர். அவருக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக இருக்கிறாரன்னு கேட்டேன். யா யா, அவருக்கு வேலையாக தான் இருக்கிறார், இருந்தாலும் எனக்காக நேரம் ஒதுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அதனால் நான் போனேன் அங்கே. என்னுடைய தேவைகள் அவர்கிட்ட சொன்னேன். அவருடைய முழு கவனமும் அவர் செய்கிற அந்த மண் பானையின் மீது தான் இருந்தது. மிக அழகிய ஒரு மண் பானை அப்படியே அருமையாக வடிவமைச்சிட்டு இருந்தார். எனக்கு ஒரு ஆசை, நம்மளும் இது போல் செய்து பார்க்கலாமே அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் ட்ரை பண்ணிடுமா? அவர் சொன்னார், வாங்க வாங்க அப்படின்ட்டு எனக்கு இடம் கொடுத்தார். நான் அந்த மீதமுள்ள வேலையை நிச்சயம் முடிச்சிடுவேன் அப்படின்ற நம்பிக்கையில் என்னுடைய கரங்களை அப்படியே மெதுவாக அந்த வேகமாக ஓடிட்டிருந்த அந்த சர்க்கரம் மண் பானை செய்யும் சர்க்கரத்தை ஒட்டி அப்படியே என்னுடைய கையை தயார் செய்து அங்கே வைத்த ஒரு சில நொடிகளிலே இதுவரை அவர் கஷ்டப்பட்டு மிக அழகாக வடிவமைத்த பானை உருமாறியது என்னுடைய கரத்தினால். நான் உடனே அவருடைய முகத்தை பார்த்து, என்னை மன்னிச்சிருங்க, சாரி, ரியலி சாரி அப்படின்னு நான் அவர்கிட்ட வேண்டினேன். அவர் சொன்னார், பரவாயில்ல, என்னால் இதை மீண்டும் வடிவமைக்க முடியும். இந்த தருணத்திலே என்னால் இதை மீண்டும் வடிவமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க, மண் பாண்டங்களை உருவாக்குவதற்கு கரங்கள் மட்டுமே போதும் என்று. மண் பாண்டங்கள் உருவாவதற்கு கரங்கள் மட்டுமே போதாது, நல்ல இதயம் வேண்டும். இதை படைக்கும் திறன் இதயத்தில் உருவாகி கரங்களில் வடிவெடுக்கிறது அப்படின்னு சொன்னார். மேலும் இப்படி இந்த மண் பாண்டங்களை வடிவமைக்கிறதுக்கு அவர் சொன்ன ஒரு சில வழிமுறைகளும், நம்ம எப்படி நம்ம குழந்தைகளை வடிவமைக்கிறது அப்படின்றதும் ஒத்து போகிறது போல் எனக்கு தோணுது. முதல்ல அவர் சொன்னது, தம்பி, நிறைய பேர் இந்த மண்ணை, ஐயோ இது ஒரு மாதிரி வளவளப்பு தன்மையாக இருக்குதே, அங்கங்கே ஒட்டிக்குமே, அது கரப்படிஞ்சிருமே அப்படின்ற எண்ணத்தோட இந்த வேலையை ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் முழுமையாக ஈடுபட முடியாது, மண்ணையே நம்ம தொட்டு உணர முடியாது. அப்போ இந்த மண்ணை நேசிக்கிறவங்க தான் இதில் இருக்கிற வடிவத்தை வெளிக்கொணர முடியும் அப்படின்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகளை நம்ம முன்கூட்டியே அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், எண்ணங்கள், உணர்வுகளை பற்றி தீர்ப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நாம் முழுமையாக அன்பு செய்ய முடியாது. இந்த குழந்தை இப்படி தான் இருக்க போது, இவனுக்கு இந்தந்த பழக்க வழக்கங்கள் சரியாக வராது, இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இது இதனால் செய்ய முடியாது அப்படின்ற முன்னாடியே தீர்ப்பிட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம அதை முழுமையாக அன்பு செய்ய ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகளை எந்த தீர்ப்பும் இடாமல் அன்கண்டிஷ்னலாக
அவங்கள அன்பு செய்கிறது தான் நம்ம அவங்கள நற்குழந்தைகளாக உருவாக்குவதற்கான அடித்தளம். மண்ணை அன்பு செய்யணும் அப்படின்னு சொன்ன என்னோட நண்பர் மேலுமா சொன்னார், இந்த மண்பானையை உருவாக்கும்போது நான் தான் இங்கே முழு முதல் காரணம் அப்படின்ற உணர்வோ என்னையே நான் ஃபோக்கஸ் பண்ணுறதோ இங்கே இருக்கக்கூடாது. என்னுடைய முழு கவனமும் இந்த சக்கரத்தினுடைய விசை, அது செல்லும் திசை, இந்த பானை உருவாகும் விதம், இதில் தான் முழு கவனமும் இருக்கணும். அன்புக்குரியவர்களே, குழந்தைகளை உருவாக்கி எடுப்பதில் என்னால் தான் இந்த குழந்தை உருவாகும் அப்படின்னு நான் அதனுடைய மையமாக மாறிடக்கூடாது. குழந்தைகள் நேச்சுரலாகவே அவர்கள் உயிர் பெற்று வரும் பொழுதே ஒரு சில நல்ல நற்குணங்களையும் வளர்ச்சிக்கான எல்லா திறன்களையும் உள்ளடக்கியவர்களாக தான் இருக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டியது அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபோக்கஸ், முழு கவனமும் அவர்களுக்கு கொடுக்குறப்ப நான் அன்பு செய்யப்படுறேன், நான் இந்த உலகிற்கு மிக முக்கியம், நான் பாராட்டப்படுகிறேன், இந்த விஷயங்கள் அவர்களை அவர்களாகவே வளர்வதற்கு உதவும். அடுத்த பானையை வடிவமைச்சிக்கிட்டே என்னுடைய நண்பர் சொன்னார், நீ பார்க்கிற இந்த அழகிய வடிவமைப்புகள் எல்லாம் இந்த மண்ணுக்குள்ளே அடங்கி இருக்குது. நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்தனா இப்படி சுற்றி கொண்டிருக்கிற இந்த மண்ணை நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்தனா அழிஞ்சு போயிடும். நான் இதை கண்டுகொள்ளாமல் விட்டேன் அப்படின்னா வளைஞ்சு போயிடும். அப்போ அன்போடையும் முழு கவனத்தோடையும் இது போகிற பாதையினுடைய விசையையும் மெதுவாக உணர்ந்து கொண்டு நான் செய்கிறதெல்லாம் என்னுடைய இதமான தொடுதல், என் இதயத்திலிருந்து வரும் இதமான தொடுதல் மட்டுமே. அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் என்னை மிகவும் தொட்டது. அன்புக்குரியவர்களே, குழந்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம், அவர்களை கண்டுகொள்ளாமலும் விட்டுவிட வேண்டாம், அன்பு கொடுங்கள், இந்த உலகில் வாழ அழைப்பு கொடுங்கள், அவர்களுக்குள்ள இருக்கிற ஏராளமான திறமைகளை வெளிக்கொணர வாய்ப்பு கொடுங்கள். இதற்கு உங்கள் இதயத்தில் இருந்து வரும் இதமான தொடுதலே அவசியம். இன்னே தொடங்குவோமா? இது இதயத்திலிருந்து உருவாகும் இனிய காவியம். இளம் பறவைகளின் சிறகுகளை இறைவனே செதுக்கி அனுப்புகிறார், சரிப்படுத்துவதாக எண்ணி சிதைத்து விட வேண்டாம் நண்பர்களே. விதைப்பது சரி என்றால் விளைந்து வருவதும் சரியாகுமே.